வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி சேனல். ஸோ ஜெகநாத் புரி தாம் புருஷோத்தம கஷேத்திரம், இந்த உலக புகழ்பெற்ற கோவிலில் தான் இன்னைக்கு நாம் இருக்கோம். இது வைணவத்தில் வந்து புருஷோத்தம மாதம், இது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு மங்களகரமான, பல பேரும் அறிந்திராத ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் வந்து நம்ம நிறைய புனித ஸ்தலங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய நாம ஜபம், நிறைய ஆன்மீக காரியங்கள் நிறைய வந்து பண்ணணும். அதுக்கு வந்து இந்த முறை வந்து ஜெகநாதரே நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால் இவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஸோ ஜெகநாதருடைய கருணையை வந்து கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறோம். காஞ்சி கௌரவாணி சேனல். ஸோ இந்த புருஷோத்தம மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்புகளை வந்து நான் ஒரு தனிப்பட்ட ஒரு காணொலியாகவே ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து நான் இந்த கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். இதை மறக்காம பார்த்து ஜெகநாதருடைய கருணையை வந்து பெறுங்க. எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோவில், எவ்வளவு கூட்டம் பாருங்களேன், எப்படி இருக்கு பாருங்க. ஊரு பயங்கர பரபரப்பா இருக்கு பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு, அதை எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஜெகநாத் பூரி போகணும், பூரி ஜெகநாதர் தரிசனம் பண்ணணும்னா கண்டிப்பா நல்ல விரதம் இருந்து அவருடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை, ஜெகநாதருடைய திருநாமத்தை எப்பவுமே நீங்க உச்சாரணம் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அவர் வாய்ப்பு கொடுப்பாரு. கண்டிப்பா இந்த புருஷோத்தம கஷேத்திரத்துடைய, இந்த பூரி கஷேத்திரத்துடைய சிறப்புகளை நான் இன்னொரு காணொலியும் போட்டிருக்கேன், பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய முக்கியத்துவம்னு சொல்லிட்டு, அதையும் வந்து மறக்காம பாருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்களுக்கு ஜெகநாதரை பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஜெகநாத்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஜெய் ஜெகநாத்.